ஒரு நாளைக்கு 50 100 முடியெல்லாம் இல்லை, 400 500 முடி கிட்ட கொட்டுது எனக்கு. நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணவே தான் முடி கொட்டுது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால தான் என் முடியே போயிடுச்சு. ஒருவேளை இந்த பிராண்டு ஷாம்பு யூஸ் பண்ணவே முடி வந்து கொட்டியிருக்குமோ, நம்ம அது மாற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைல்ல, எதுவுமே கிடையாது, நேற்று நான் ஒரு ரெமெடி பார்த்தேன்னா அதை ட்ரை பண்ண, அதனால தான் எனக்கு முடி கொட்டுது. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னே தெரியாமல் இதனால் அதனாலன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை 1 வீக் இல்லை 1 மந்தில் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நான் கேரண்டீடாக வந்து சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிடும். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் சொல்லி, நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர்னா நேச்சுரல் ரெமடிஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணுவோம். இது மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ இந்த ஹேர் ஃபால் ரிலேட்டடாக எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் கண்டிப்பாக வந்து வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் அவங்களோட ஹேர் கொட்டுது இல்லையா, அதோட இமேஜஸ் எல்லாமே எனக்கு வந்து சென்ட் பண்ணுறேங்க. நான் முடிஞ்ச சைடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் முடி கிடையாது, நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகுது. நான் இந்த ஆயில் ட்ரை பண்ணேன், அந்த ஷாம்பு, இந்த ஷாம்பு, எந்த ஷாம்புக்காக யூஸ் பண்ணுறது, எந்த ரெமெடிக்காக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான க்வெஸ்சன் வந்து வருது. ஸோ மெசேஜஸ் மட்டும் இல்லை, என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு ஒரு வாரத்தில் தலையில் முடியே இருக்காது போல், ஹேர் ஃபால் வந்து நிறையா இருக்குது, எந்த ரெமெடி தான்க்கா யூஸ் பண்ணுறது, ஒரு ரெமெடி யூஸ் பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப ஹேர் ஃபால் வந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா. ஸோ இதுக்கான டோட்டல் சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடியோ கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்கின் கேர், ஹேர் கேர், நேச்சுரல் ரெமடிஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அட்லீஸ்ட் 1-2 வீடியோவாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தப்பித்தவரை 1-2 ரெமடிஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், இத்தனை ரெமடிஸ் இருந்தோம், நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து ஏன் உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ என்ன தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வெளியில் ஹேர் ஆயில், அப்புறம் ஹேர் மாஸ்க், அது இது, ஷாம்பு, கண்டிஷனர்னு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணாலும் உங்களோட உடம்பு இன்டர்னலாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது உங்களோட ஹேரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் போய் செரிக்கும், செரிச்சு அது எனர்ஜியாக மாறி நம்மளோட பிளட்டில் போய் கலக்கும். பிளட்டிலிருந்து தான் நம்ம உடம்பு பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வந்து போகுது. சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அப்படி தானே நியூட்ரிஷன் வந்து போகுது. அப்போ நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான எனர்ஜி, நியூட்ரிஷன் வந்து கிடைக்கிறது கிடையாது. இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டினா நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 50 முடி வரைக்கும் கொட்டுறது வந்து, ஒரு 30 to 50 முடி வரைக்கும் கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ நம்ம உடம்புல எப்படி டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகுதோ அந்த மாதிரி நம்மளோட ஹேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட லைஃப் ஸ்பேன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா கொட்டிட்டு திரும்ப புதுசாக வந்து முடி வளரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 50 முடி கிட்ட கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். நீங்கள் தலை வாரும்போது, தலை குளிக்கும்போது, ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது இப்போலாம் முடி கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சிம்பிளான விஷயம் தான். பட் எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக சிவியர் ஹேர் ஃபால் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 முடிக்கும் மேலே கொட்டுது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் அக்கா 400 500 முடியெல்லாம் கொட்டுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவியரான ஹேர் ஃபால்குள்ளே வந்து வரும். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. அதாவது நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றீங்க, இல்லை வந்து வீட்டில் சமைக்கிற ஃபுட்ஸ் தான் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஹெல்த்துக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கிடச்சிருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், டென்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து நம்மளோட ஹேர் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து சிவியராக இருக்கும். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, ஒர்க் டென்ஷன் இருக்குது, இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், நீ போய் என்ன ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை. உங்களோட ஹேர் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃபை தான் நீங்கள் வந்து லீட் பண்ணணும். அதுக்குன்னு நீங்கள் கவலையே இல்லாமல் எப்போதும் ஜாலியாக இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுக்க வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப எல்லாத்துக்கும் டிப்ரெஷன் போகாமல் உங்களை நீங்களே கொஞ்சம் காமாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நமக்கும் நல்லது, நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்து இருந்தால் உங்களோட ஹேருக்கு நல்லதுன்னு சொல்லிடுறேன். ஸோ மொக்கப்படாமல் கடகடன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் தெரியும், அந்த டீட்டெயில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அது எதில் இருக்குது அதை இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இல்லைனா நம்மளோட ஹேர், ஸ்கின், நெயில்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ப்ரோட்டீன், ப்ரோட்டீனாலும் கெரட்டினும் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். மன விஷயம் பயோட்டின், அதாவது வைட்டமின் B7 தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, டாக்டர் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எழுதி தருவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் தேவையான பயோட்டின் இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து டேப்லெட்ஸாவோ இல்லை ஏதாவது வேற ஒரு ஃபார்மாவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மூணாவது அயன். ஸோ அயன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், நம்மளோட உடம்புக்கு வந்து தேவையான சக்தி எல்லாமே பிளட் மூலியமாக தான் போகும்னு சொன்னேன் இல்லையா. பிளட்டோட முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன? ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் எதால மேட் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயன் தான். அயன் சத்து நம்மளோட உடம்புல இருந்தாதான் நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், பிளட் கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தட் நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் வைட்டமின்ஸ். வைட்டமின்ஸில் வைட்டமின் ஏ, பி, சி, டி இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட உடம்புக்கு. அடுத்து ஜிங்க் அண்ட் காப்பர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஹேர் ஹெல்த் அண்ட் ஸ்கின் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. இப்போ எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன், எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்ல சொல்ல ஒரு பேப்பர் எடுத்தோ இல்லை நோட் பேட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட சாப்பாட்டில் இனிமே ஒரு மந்த்துக்கு கரெக்டாக இருக்கணும், அப்போதான் உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். நம்ம நார்மலாக தண்ணி குடிப்போம் இல்லையா, தண்ணி வந்து நம்ம பிளாஸ்டிக் குடத்துலையோ சில்வர் குடத்துலையோ வச்சுருப்போம். பட் நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பாத்திரம், காப்பர் வெசல் இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் உடம்புக்கு தேவையான காப்பர் சத்து எல்லாமே அதிலிருந்து கிடைக்கும். இதனால் உங்களோட ஸ்கின் ஹெல்த்து, ஹேர் ஹெல்த்து, ஓவரால் பாடி ஹெல்த்து எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகும். காப்பர் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் குடம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதிலே தண்ணி ஊற்றி வச்சுட்டு எல்லாருமே வீட்டில் அதில் கூட குடிக்கலாம். ஏன்னா காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், சொம்பு இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும். ஸோ அதிலேயாச்சும் தண்ணி ஊற்றி வச்சு குடிங்க. நீங்கள் நார்மலாக குடிக்கிற தண்ணி அதில் அது பேர் காப்பர் சார்ஜ்டு வாட்டர்னு சொல்லுவோம். அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து எல்லாமே இருக்கும். இதை உங்களோட ரெகுலர் வாட்டராக எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நார்மலாக வீட்டில் அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் பயறு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பாசி பயறு, காரமணி பயறு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் இல்லாமல் நட்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, வால்நட்டு, முந்திரி பருப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக வீட்டில் அம்மா சமைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிடுங்க. அதுக்கு கூட ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசி பயிறு முளைக்கட்டினது வந்து சாப்பிடலாம் காலையில், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் அப்படியே உங்களுக்கு சாப்பிட்ட ஸ்நாக்ஸா பிடிக்கலாம், இந்த மாதிரி சென்னா மசால் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிடலாம், செம்ம சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் சரி, அதே சமயம் நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸோ காசு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரெண்டுமே. ஸோ இப்போ அசால்ட்டாக நம்ம கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்நாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து வாங்குவோம், இல்லை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்த ஐட்டம்லாம் வந்து வாங்குவோம் இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்நாக்ஸ் டைம் காலையில் ஒரு 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, இல்லை ஈவினிங் ஒரு 4 to 5 இல்லை லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் வந்து சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ரொம்ப நல்லது, முந்திரி பருப்பு வந்து சாப்பிடலாம், காய வச்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை வந்து இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்துக்கலாம். அத்திப்பழம், டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிளட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேட்ஸ், பேரிச்சம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, இது எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் சுகர் தான் இருக்கு, நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்கு. ஸோ எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நார்மலாக நீங்கள் இதுக்காக போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, லெமன் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, லெமன் ஜூஸ்லாம் குடிங்க. இப்போ வெய்ய நாள்லாம் வருது இல்லையா, ஸோ கடையில் விற்கிற ஜூஸுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். ஸோ ஆரஞ்சு அப்படியே சாப்பிடலாம் நம்ம, இதெல்லாம் நிறைய வைட்டமின் சி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மாதுளம்பழம், மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட பிளட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதுவும் இல்லாமல் இதில் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கு, இதுவுமே உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்க பனானா, வாழைப்பழம், இதில் அவ்வளோ பொட்டாசியம் சத்து வந்து இருக்கு பனானால, இது உங்களோட ஹேர் ஹெல்த்துக்கு, கட் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால வாழைப்பழம், மாதுளம்பழம், அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல சாப்பிடலனாலும் உங்களோட டயட்ல வந்து இது எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்காம அந்த ஃபைபரோட சாப்பிட்டு வந்து பழகுங்க. அப்படி உங்களால முடியல, டைம் இல்லை, அப்படி கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னா ஜூஸ் குடிச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காய்கறி வகைக்கு வந்தோம்னா பச்சை கலரில் இருக்க காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக அம்மா வீட்டில் சமைக்கிற காய்கறிகள் எல்லாமே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா பயோட்டின் சத்து தான் உங்களுக்கு டாக்டர் வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த பயோட்டின் எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லேயும் ப்ரொக்கோலியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ப்ரொக்கோலி தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து அபூர்வம், ஆச்சரியம் எப்பயாவது தான் கிடைக்கும். காலிஃப்ளவர் நீங்கள் டெய்லியுமே உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் குருமா சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் பக்கோடாவாக சாப்பிட்லாம், இல்லை சாலட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பிரியாணியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஏதாவது ஒரு வகையில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி சாப்பிட முடியலை அப்படின்னாலும் வாரத்தில் 2 தடவை 3 தடவையாச்சு இந்த காலிஃப்ளவர் உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீரை வகைகளுக்கு வரலாம். எல்லா கீரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் தனியாக இது எடுத்துக்கணும் அது எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது, வீட்டில் அம்மா என்ன கீரை சமைக்கிறாங்களோ அதுவே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஊரில் கிடைக்கிற கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கருவேப்பில என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், காலையில தூங்கி எழுந்ததும் ரெண்டு கருவேப்பிலே வெறும் வாயில சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து டோட்டலா நின்றுடும். ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஸோ அதனால கருவேப்பிலே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கும் சரி ஹேர் ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில அவ்வளோ வைட்டமின்ஸ் வந்து இருக்கு, முக்கியமா வைட்டமின் சி வந்து இருக்கு. இது உங்களோட ஓவரால் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ஹேர் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லாமே சொல்லி உங்களுக்கு குழப்பிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைட்ல இமேஜஸ் வந்து போட்டிருப்பேன், அதுவும் இல்லாமல் இந்த ஃபுட்ஸோட நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சைட்ல ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் பண்றேன். கண்டிப்பா போய் இந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எந்தெந்த ஃபுட்டில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு எதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஹேர் நல்லா வளரணும், அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த டைமுக்கு கரெக்டாக இவ்வளோ சாப்பாடு இது சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு மருந்து மாதிரி தயவு செய்து எந்த ஃபுட்டையுமே வந்து சாப்பிடாதீங்க. இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அதான் நான் என்ன சொல்வேன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்க நார்மலா சாப்பிடுற சாப்பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க வந்து சத்து இல்லாம ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியான டின்னர் வந்து சாப்பிடுங்க, மதிய சாப்பாடு நல்லா ஹெல்த்தியா வந்து சாப்பிடுங்க. இப்போ கீரை பருப்பு எல்லாமே சொல்லியிருக்கேன், கூட்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த்தியான சாப்பாடு வந்து சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் டைம்லாம் நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க, சிப்ஸ் சாப்பிடுறீங்க, ரோட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கப்பா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம், இல்லை நான் சொன்ன ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்களோட ரொட்டீன்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே 30 days நீங்க உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. 30 days கண்டினியூஸா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியா இருக்கும். கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு சொல்லுங்க, அக்கா நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண என்னோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 ஆஃப் த வீடியோன்னு சொல்லலாம். நம்மளோட ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இனி வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ என்னதான் ஹேர் ஆயில் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட உடம்பு நல்லா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒர்க் ஆகும். போய் நீங்க இன்டர்னலா எதுவுமே ரிப்பேர் பண்ணாம வெளியில எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒண்ணுமே ஒர்க் ஆகுது. மேபி ஒரு 1% to 2% ரிசல்ட் வந்து கொடுக்கலாமே தவிர இன்டர்னலா நல்லா இருந்து அது கூட அந்த ரெமடிஸும் சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா 200% உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ரொம்பவே வர்த்தாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஃபுட்ஸ் எல்லாமே எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் முடி கொட்டதுன்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேஜர் மெயினான ரீசனாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்போலேருந்தே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல பழக்கங்கள்லாம் கொண்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சிவியரான ஹேர் ஃபாலாக இருந்தாலும் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் இந்த ரொட்டீனை இந்த லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் நல்ல ஹேர் ஆயில் அப்புறம் எந்த மாதிரியான ஃபுட் ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களாலே நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.